வணக்கம், வாங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு சாவு. என்னங்க சாவு பற்றி பேச போகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சாவுங்கிற வார்த்தை தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இறப்புங்கிற வார்த்தையை விட. இப்போ நம்ம எல்லார் மனசுலேயும் சாவு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கொரோனா. இந்த வார்த்தையை உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் உச்சரிக்க வச்சுருக்கு. எல்லா மக்களுக்குள்ளேயும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த கொரோனா. சாவுக்கு பயப்படாத மனுஷங்களே இருக்க முடியாது. இந்த 2020 என்ன சாதிக்க போகிறோம், என்ன சம்பாதிக்க போகிறோம், அதை விட ரொம்ப முக்கியம் 2020 நம்ம உயிரோடு இருக்கோமா இல்லையா. நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்குது. அந்த அளவுக்கு சாவு பற்றின பயத்தை மக்களோட மனசில் ஏற்படுத்தியிருக்கு. ஒருத்தர் கொரோனா தொற்றுலேருந்து குணமடைஞ்சு வீட்டுக்கு போகிறவரை வீட்டில் சேர்க்காத சில குடும்பங்களை நம்ம பார்க்குறோம், செய்தியில் கேள்விப்படுறோம். அந்த கொரோனா பாதிக்கப்பட்டவங்களோட முகாமை எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வைக்காதீங்க அப்படின்னு ஊர் மக்கள் போராடுறாங்க. எங்கள் ஊர் சுடுகாட்டில் கொரோனாவில் இறந்தவங்கள புதைக்கக்கூடாது அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா சாவு பற்றின பயம்தான். அந்த அளவுக்கு நமக்கு இப்போ ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம நினச்சே பார்க்கல 2020 எப்படி நடக்கும் அப்படின்னு. யார் வீட்டுக்கு போவோம் நமக்கு பயமாக இருக்குது. வெளியில் போய் ஒரு காய் வாங்குறதுலேருந்து முடிவெட்டுறதுலேருந்து எல்லாத்துக்குமே பயமாக இருக்குது. யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால் அப்படியே கொரோனாவே வர்ற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துது. முன்னாடி பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க சில பேர் அப்படி நினப்பாங்க, பஸ்ஸில் ட்ரெயினில் உட்காந்துட்டு போகிறப்போ இவன் என்ன ஜாதியாக இருப்பான், என்ன மதமாக இருப்பான் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இப்போ ஒன்று சேர்த்துக்கலாம் கூட, கொரோனா இருக்கா இல்லையா அப்படின்னு நினைக்க தோணும். ஏன்னா இது நிறைய இடத்துல நடந்திருக்கு. நான் பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறப்ப கூட அப்படி தான் கேள்வி கேட்குறாங்க மக்கள். அடுத்தவங்களோட ஜாதி மதத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வப்படுறாங்க. யாராக இருப்பாங்க அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கேட்குறதுக்கு, அதுக்கு தெரு பேர் ஊர் பேரெல்லாம் சொல்லி கேட்பாங்க. ஆசிரியர்கள் ட்ரைனிங்லேயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதை மாதிரி. ஆனால் இப்போ இது எல்லாமே அந்த சாதி மதம் சடங்கு சம்பிரதாயம் இப்போ இதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரே குழியில் புதைக்கிறாங்க. அந்தளவுக்கு காலம் மாறி போச்சு. இதெல்லாம் நாமளே ஏற்படுத்திக்கிட்டது தான். இருந்தாலும் நமக்கு அதிலிருந்து வெளியில் வர முடியல. இப்படியும் சில மனிதர்கள் இருக்காங்க. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். அடுத்தது இப்போ வந்து இதை பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே விஷ்ணுபிரியா டாக்டர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டான். மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஏன்னா என்னோடய ரெண்டு குழந்தைங்களுக்கும் அவங்க தான் டெலிவரி பார்த்தாங்க. நான் வந்து 25 முன்னாடி சொல்கிறேன், நாங்கள் கும்பகோணத்தில் வந்து எந்த டாக்டர்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு எல்லாரையும் விசாரிக்கிறப்போ எல்லாரும் சொன்னது விஷ்ணுபிரியா அம்மாவட்ட காமிங்க, அவங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, அன்பாக பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் அப்போ கும்பகோணத்தில் யார் எந்த டாக்டர்னு கூட தெரியாத ஒரு காலத்தில் எல்லாரும் சொன்னது இது. அவ்வளோ ஒரு நல்லவங்க, எளிமையானவங்க. எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை நார்மல் டெலிவரி. அப்போ ஒரு அவங்க ஹாஸ்பிட்டலில் இப்போ வந்து பெருசாலாம் இருக்காது, ஒரு முத்தம் இருக்கும், ஒரு 4-5 தான் இருக்கும். முன்னாடி அவங்க பார்க்குற ஒரு இடமும் மேலே மாடிப்படி இருக்கும், அதில் மேலே வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க, அங்கே போவாங்க. எனக்கு விடிய காலையில் குழந்தை பிறக்க போது பெயின் வந்து விட்டு விட்டு வந்ததுனால என்ன பண்ணாங்க, ஒரு தலையணை மட்டும் மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு என் ரூமுக்கு வெளியிலேயே அப்படியே தலையை வச்சு படுத்துட்டாங்க. அது இந்த அவங்க இறந்துட்டாங்கங்கிற செய்தியை கேள்விப்பட்டோன்னே என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நினைவுகள்லாம் அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. கொஞ்சம் அவ்வளோ எளிமையான டாக்டர்லாம் இப்போ நீங்கள் பார்க்க முடியுமா சொல்லுங்கள். அவங்கள மாதிரி ஒரு ஆள் இனிமேல் பிறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு எளிமையான டாக்டர் அவங்க, அன்பாக பேசுவாங்க. ரெண்டாவது குழந்தை எனக்கு சிசேரியன், அவங்களும் அவங்க வீட்டுக்காரவங்களும் தான் பண்ணாங்க. அப்போ ரெண்டாவது குழந்தை கூட ஸ்கேன் பண்ணுறப்ப கேட்டாங்க, அம்மா நீ உனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போலாம் அபார்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டும் பொம்பளை பிள்ளை தான்ம்மா, ரெண்டாவது இதை வந்து பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், ரெண்டாவதும் பொம்பளை பிள்ளை இருந்தால் கவலையே இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் எந்த குழந்தையா அப்படின்னு கேட்டேன். இதுவும் பொம்பளை பிள்ளை மாதிரி தான்ம்மா தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பேசுகிறப்ப கூட ரொம்ப அமைதியாக, மனசு வருத்தப்படாமல் அவ்வளோ அழகாக கேட்பாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட சொன்னேன், ஒரு பொண்ணே அதிர்ஷ்டம், நமக்கு ரெண்டு பொண்ணுன்னா நம்மளை விட யாரும் அதிர்ஷ்டம் பண்ணவங்க இருக்க முடியாது, நம்ம கொடுத்து வச்ச நீங்கள் கொடுத்து வச்ச நாம அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய நினைவுகள் அவங்கள ரெண்டு குழந்தை பிறந்ததுனால அவங்கள பற்றி நிறைய சொல்லலாம். உண்மையிலே அந்த டாக்டர் இறந்து போனது, அதுவும் கொரோனா தொற்றுலாம் இறந்து போனது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது.
இந்த கதை சொல்கிறதன் மூலம் அவங்க குடும்பத்துக்கு என்னோடய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து அன்பழகன் சார், செல்வம் சார், பாலசுப்ரமணியன் சார்னு அப்படியே தொடர்ச்சியான சாவு கிடுகிடுன்னு. இவங்கெல்லாம் சாதாரண உடம்பு முடியாமல் ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியர், சின்ன வயசு தான். எல்லோரும் இறந்து போகிற செய்தியை கேட்குறப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. செல்வம் சார் ரொம்ப அமைதியாக இருப்பார், அவர் ரொம்ப பேச மாட்டார்னு. என்ன அடிச்சா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்பாரு. ஆனால் அன்பழகன் சாரோட சிரிப்பு வந்து மனசுக்குள்ளே இருக்குது. அப்படி ஒரு சிரிப்பு சிரிப்பார். என் பொண்ணு, ரெண்டாவது பொண்ணு ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ வீட்டுக்கு வந்து பேசிக்கிட்டுறப்போ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பார். ஒரு போனோம்னு சொன்னிச்சு என் பொண்ணு, அம்மா என்னம்மா அந்த சார் இப்படி சிரிக்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னுச்சு. ஒரு வாட்டி நேராக பார்க்குறப்போ அந்த சாருக்கிட்டே நான் சொன்னேன், சார் உங்களை பார்த்து இப்படி சொன்னிச்சு என் பொண்ணு அப்படின்னா, அதுக்கும் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது. உடம்பை வந்து சரியாக கவனிச்சிக்காமல், வாழ்க்கை முறையை மாற்றிக்காமல், நல்ல உணவு, நல்ல பழக்க வழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். இப்போ வருங்காலத்தில் நிறைய நோய்கள், பேர் தெரியாத நோய்கள் நம்மளை சுற்றி எப்போ நம்மளை உள்ளுக்குள்ளே வரலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம உடம்பை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். சாவு வந்து சில கேள்விகளை விட்டு செல்கிறது, சில ரகசியங்களை புதைத்து விடுகிறது, சில ஆறாத ரணங்களை உருவாக்கி விடுகிறது. அந்த வகையில் யாசுனாரி கவாபட்டாவோட கடவுளின் எலும்புகள்ங்கிற சிறுகதை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது வந்து நம்மளோட மனசாட்சியின் குரலாகவே வெளிப்படுது. கவாபட்டா வந்து நோபல் பரிசு பெற்ற ஜப்பானிய இலக்கியவாதி. இப்போ கதைக்கு போகலாம். ஒரு நடிகர், ஒரு மாணவன், ஒரு வணிக நிர்வாகி, ஓர் உணவக உரிமையாளர், நான்கு வேறுபட்ட மனிதர்கள். ஒவ்வொருத்தவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாலு பேரும் தனித்தனி ஆள். இந்த நாலு தனித்தனி ஆளுக்கும் ஒரே மாதிரியான ஒரு கடிதம் வரும். அந்த கடிதத்தை அனுப்புனவ யாருன்னா, யூமிகோங்கிற ஒரு பணிப்பெண், சாதாரண வேலை செய்கிற பெண். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, நான் அப்படியே அந்த கடிதத்தை உங்களுக்கு வாசிச்சு காப்பிறேன். நான் உங்களுக்கு எலும்புகளை அனுப்பி வைத்துள்ளேன். அவை கடவுளின் எலும்புகள். ஆமாம், அது என் இறந்து போன குழந்தையுடையது. பிறந்த சில நிமிடங்களில் இறந்து போய்விட்டது. குழந்தை யாருடைய சாயலும் இருக்கவில்லை, குறிப்பாக என் சாயல் அதில் துளி கூட இல்லை. உங்களில் ஒருவர் அதன் தகப்பன் என்று எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் ஜாடை எதுவும் அந்த குழந்தையிடம் இல்லை. என் பாலை குடிப்பதற்கு முன்பே அது இறந்துவிட்டது. தான் யாருடைய சாயலும் இருக்க விரும்பவில்லை என்று அந்த குழந்தை கர்ப்பத்திலேயே நினைத்திருக்கக்கூடும். அதனால்தான் பிறந்த உடன் இறந்துவிட்டது. உங்களுக்கு பெண் என்பவள் வெறும் சுகப்பொருள் மட்டுமே. நான் கர்ப்பமானவுடன் நீங்கள் எவ்வளவு கலக்கமும் கோபமும் அடைந்தீர்கள் என்பதை இப்போது நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் படித்த அறிவாளிகள், உங்களை சுகப்படுத்துவதோடு நான் விலகி போயிருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள். என் கர்ப்பம் உங்களின் இரகசிய செயலுக்கான வெளிப்படையான அடையாளமானதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் குழந்தையின் மரணம் உங்களை சந்தோஷம் கொள்ள வைக்கக்கூடும். ஆகவே அதன் எலும்புகளை உங்களுக்கு பரிசாக அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு கடிதத்தை எழுதி அந்த எலும்பையும் சேர்த்து அந்த நாலு பேருக்கும் தனித்தனியாக அனுப்பி வைக்கிறார். அந்த நான்கு பேரும் அந்த கடிதத்தை ரகசியமாக படிச்சுட்டு தூர தூக்கி போட்டுறாங்க. அவர்களை பொறுத்தவரை யூமிகோங்கிறது, அவங்க சந்தித்த நிறைய பெண்களில் யூமிகோங்கிற ஒரு பெண், அவ்வளவுதான். அதோட கதை முடியுது. அவர்களை பொறுத்தவரை குழந்தையின் மரணம் வெறும் செய்தி மட்டுமே. ஒரு வகையில் இந்த சாவை கண்டு அவர்கள் உள்ளூர சந்தோஷம் கொள்ளக்கூடும். தங்களது இந்த காம இச்சையின் காரணமாக ஒரு குழந்தை பிறந்து இறந்து போன குற்ற உணர்வு எவருக்குமே இல்லை. இதுதான் இந்த காலத்தின் அனுமதிக்க முடியாத பேரவலம். நிறைய நம்ம நியூஸ் பார்க்குறோம், சின்ன சின்ன குழந்தைங்க கூட பாலியல் வன்முறை செய்து எரித்து கொல்லப்படுது. இப்படி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ, ஒரு அற்ப மனிதர்கள் ஒரு பக்கம் இருக்கிறப்போ, இன்னொரு பக்கம் சாவை எதிர்கொள்வதில் கூட சந்தோஷமும் தேடுதலும் இருக்கணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த விஷ்ணுபிரியா அம்மாவோட உடலை கொரோனா தொற்று ஏற்பட்டாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை எடுத்து இறுதி சடங்கு செஞ்சு முடிச்ச அவங்க அந்த தோழர்களுக்கும் இந்த நிமிஷத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த சாவை எதிர்கொள்வதில் கூட சந்தோஷமும் தேடுதலும் இருக்க முடியும் அப்படிங்கிற அடையாளத்தை காட்டும் சிலரும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க தான். அவரை பற்றிய படத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. தி பக்கெட் லிஸ்ட். ராப் ரெய்னர் இயக்கிய இந்த படத்தில் ஜாக் நிக்கல்சன்,
மார்கன் ஃப்ரீமன்ங்கிற இரண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. தி பக்கெட் லிஸ்ட். ஜாக் நிக்கல்சன் வந்து பெரிய பணக்காரரு. அவருக்கு புற்றுநோய் ஏற்படுது, மருத்துவமனையில் சிகிச்சை பெறாரு. அங்கே வந்து தன்னை போலவே சாவுக்காக இன்னொருத்தரும் காத்திருக்கிறாரு. புற்றுநோய் பேஷண்ட்டு தான் அவரும். அவர் பேர் வந்து மார்கன் ஃப்ரீமன். ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. ஆனால் ஜாக் வந்து உல்லாச வாழ்க்கையை அனுபவித்தவர். ஆனால் மார்கன் வந்து சாதாரண குடும்பம். அவர் மெக்கானிக். அவர் ஆனால் சின்ன வயசுலேயே அவர் வந்து சரித்திர பேராசிரியராக ஆகணும் அப்படின்னு ஒரு கனவு கண்டார். ஆனால் அவரோட வாழ்க்கை நெருக்கடி, அவரால் ஆக முடியல. ஒரு நாள் மார்கன் என்ன பண்ணுறாரு, ஒரு பேப்பரை எடுத்து சாவதற்கு முன்பு இதெல்லாம் நம்ம அடையணும், அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறார். அந்த பட்டியல் தான் பக்கெட் லிஸ்ட். அந்த பட்டியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமானது. ஃபஸ்ட்டு பட்டியலில் உள்ள ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே உலக அதிசயங்களை காண வேண்டும் அப்படின்னு எழுதுறாரு. அவர் சாதாரண மெக்கானிக், அவரால் அது செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் ஒரு லிஸ்ட்டு போடுறார் அவர். கடைசி லிஸ்ட்டில் வந்து கடைசியில் என்ன இருக்குன்னா, கண்ணீர் வரும் வரை சிரிக்க வேண்டும் அப்படின்னு முடியுது அவரோட லிஸ்ட்டு. இதை வந்து ஜாக் பார்த்துடுறாரு. இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு, சரி இதெல்லாம் உனக்கு அனுபவிக்கணுமா, வா போவோம் நம்ம சந்தோஷத்தை தேடி அப்படின்னு ரெண்டு பேரும் புறப்படுறாங்க. இந்த செலவை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிறார். அவர் தான் பணக்காரராச்சு, பெரிய பணக்காரர். ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ரேஸ் கார் ஓட்டுறதுலேருந்து துவங்கி எகிப்திய பிரமேடில் ஏறுவது, ஆப்பிரிக்காவில் சிங்க வேட்டையாடுவது, ஸ்கை டைவிங், தாஜ்மஹாலை காண்பது, இப்படி விரும்பியதெல்லாம் தேடி தேடி அனுபவிக்கிறாங்க. உலகத்தோட மிகச்சிறந்த காப்பியை குடிக்கிறாங்க. இந்த பயணம் அவர்களுக்குள்ள ஒரு ஆழ்ந்த நட்பை உருவாக்குறது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதோடு சொந்த வாழ்க்கையின் அந்தரங்கங்களையும் பகிர்ந்து கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது சொந்த வாழ்க்கையை பற்றி பேச வேண்டியது. அப்படி பேசுகிறப்போ ஜாக் நிக்கல்சன் சொல்கிறார், பிரிந்து போன தன்னுடைய மகள் பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கார். இதை அறிந்த மார்கன் என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணை வந்து ஜாக்கோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றார். இது ஆசைப்பட்டோன்னே இது வந்து பிடிக்கவே இல்லை இவருக்கு. அந்த பெண்ணை சேர்த்து வைக்கணும்னு இவர் நினைக்கிறதே இவருக்கு பிடிக்கல. ரெண்டு பேருக்கும் மறுபடியும் இரண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, பிரிஞ்சு போயிடுறாங்க. அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தவங்க பிரிஞ்சு போகிறாங்க. சில மாதங்களுக்கு பிறகு வந்து புற்றுநோய் அதிகமாகி மார்கன் வந்து சிகிச்சை பலனின்றி இறந்து போயிடுறார். என்னதான் இருந்தாலும் தன்னை இவ்வளோ பழகி கொஞ்ச நாளில் அவ்வளோ ஃப்ரெண்டாக பழகினதுனால தன் நண்பனுக்கான இறுதி பாடலோடு வர்றாரு ஜாக்கு. அப்போ உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாரு, 2 மாதங்களுக்கு முன்போரை நாங்கள் முகம் தெரியாத மனிதர்களாக இருந்தோம். ஆனால் பயணம் எங்களை பிரிக்க முடியாத நண்பர்களாகிவிட்டது. நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தோஷப்படுத்தி கொண்டோம். மனிதர்கள் தனியாக சாவதற்கு பயப்படுகிறார்கள், உண்மைதான் அது. ஆனால் நாங்கள் அப்படியல்ல. ஒருவேளை சாவில் எங்கள் கண்கள் மூடி இருந்தாலும் இதயம் திறந்தே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவங்க வந்து ஃப்ரெண்டாக இருந்தப்போ அவங்க பேசிக்கிட்டது சொல்லியிருக்காரு, 45 வருடம் வந்து கண் முன்னே கடந்து போய்விட்டதே என்று ஒரு இடத்துல மார்கன் அப்படியே நெகிழ்ச்சியாக சொல்கிறப்போ ஜாக் சொல்கிறாராம், துவாரத்தின் வழியே புகை வெளியேறி போவது போல தான் நம் வயதும் பார்த்து கொண்டு இருக்கும் போதே எந்த சத்தமும் என்று வெளியேறி போகுது அப்படின்னு படத்தில் ஒரு இடத்துல சொல்லுவார். அது 100% உண்மை. பெரும்பான்மையான மனிதர்கள் அதை மறந்து, நான் யார் தெரியுமா, என் பரம்பரை என்ன தெரியுமா என்று சுய மோகத்தில் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்பதுதான் பரிதாபகரமான நிஜம். இதுதான் எஸ் ராமகிருஷ்ண சார் எழுதின வரிகள். முன்னாடி என்னோட கருத்தை நான் சொல்லியிருந்தேன். இப்போ சாவை பற்றி சொல்கிறப்போ ஒவ்வொருத்தவங்களோட மனசுலையும் சாவை பற்றின பாதிப்பு இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். காலம்தான் நமக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க வச்சுருக்கு. எனக்கு என்னென்னா எங்கள் அம்மாவோட மரணம், அடுத்து எங்கள் சித்தியோட மரணம், அடுத்தது என் தம்பியோட மரணம். மூணுமே அப்படியே கிடுகிடுன்னு வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு. எங்கள் அப்பா ஆசிரியர் தான். எங்கள் அம்மாவுக்கு பெரலிஸ் அட்டாக் ஆயிடுச்சு, பேச்சும் போயிடுச்சு. நாங்கள் 5 பெண் குழந்தைகள் இருந்தாலும் 4 பேர் கல்யாணம் ஆகிட்டு, கடைசியில் 1 தங்கச்சி 2 தம்பி கல்யாணம் ஆகலை. பார்த்துக்கிறதுக்கு அப்போது வீட்டில் யாரும் இல்லை. எங்கள் அப்பா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு தான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க. 10 வருஷம், 1997 2007 தான் இறந்தாங்க எங்கள் அம்மா.
பத்து வருஷம் ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. கரெக்ட் டயத்துக்கு சாப்பாடு, அந்த காஃபி, காலையில் எழுந்து தலைப்பிண்ணி விடுறது, உடம்பை தொடச்சி விடுறது, குளிப்பாட்டி விடுறது, எல்லாமே பெட்டு தான். யாருமே இந்த உலகத்தில் அதுமாரி பத்து வருஷம் முகம் சுளிக்காமல் செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அழகாக எங்கள் அம்மா உட்காந்துருந்தாங்கன்னா உடம்பு முடியாதவங்கன்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு கை, அதுவும் வலது கை வலது கால் செயல்படாது, பேச்சும் வராது. பத்து வருஷம் எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டாங்க. அதேமாதிரி எங்கள் அம்மா இறந்து கரெக்டாக 6 மாதம் கழித்து என் தம்பி ஆக்சிடெண்ட்டு. எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் சித்தி, எங்கள் அம்மாவோட தங்கச்சி, ரெண்டு அம்மா எனக்கு, அவங்க என்ன, எங்கள் சித்தி இருக்காங்க எங்கள் அம்மாவை பார்த்துப்பாங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு இதுமாரி ஆன உன்னையே அவங்க முன்னாடி இறந்து போயிட்டாங்க. நாங்கள் நினச்சே பார்க்கல. ஆனால் எங்களுக்குள்ளே எந்த வேறுபாடும் கிடையாது. 7 பேர் நாங்கள், 5 பொண்ணு 2 பிள்ளை, எந்த எல்லாரும் ஒன்றா இருந்ததுனால எங்களுக்குள்ளே இன்ன வரைக்கும் எந்த ஒரு வேறுபாடுமே இருக்காது. நாங்கள் அதுமாரி பார்த்ததே கிடையாது. திடீர்னு எங்கள் சித்தி இறந்து போனதுனால எங்கள் அப்பா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அடுத்தது என் தம்பி, அவனுக்கு கல்யாணம் ஆகி 8 மாதம், எங்கள் அம்மா இறந்து 6 மாதம். கரெக்டாக அவனுக்கு ஆக்சிடெண்ட்டு, தலையில் அடிபட்டு இறந்தே போயிட்டான் அப்படின்ட்டாங்க. சும்மா வண்டியில் போய் பால் வாங்க போனவன் தான், பக்கத்தில் கடையில் சின்ன டிவிஎஸ் எடுத்துகிட்டு போனவன் தான். வாழ்க்கையே தடம் புரண்டு போய் பிழைக்கவே முடியாதுன்னு சென்னையில் ராமச்சந்திராவில் கொண்டு வச்சுருந்தாங்க. இவன் இன்னமும் பேச மாட்டான், இவனால் உட்கார முடியாது, நடக்க முடியாது அப்படின்னு தொண்டையில் ஒரு ஓட்டை போட்டு டியூப் போட்டு லிக்யூடாக கொடுக்கணும்னு அப்படியே ராமச்சந்திராவிலேருந்து அனுப்பிட்டாங்க. எவ்வளோ 1 வருஷம் போல் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். எங்கள் அப்பா வந்து அந்த டியூபை பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க. என்ன ஆனாலும் ஆகட்டும்னு டியூபை பிடுங்கி தானாகவே தூக்கி போட்டுட்டு வாய் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சு, வாய் வழியாக சாப்பிட ஆரம்பித்தான். அந்த புண்ணை ஆற்றுனாங்க, எந்திரிச்சு உக்காந்தான், தானாக நடக்க ஆரம்பித்தான். கொஞ்ச நாள் சிரிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பித்தான், பேச ஆரம்பித்தான். ஆனால் பழைய மாதிரி இல்லை, ஆனால் ஒரு குழந்தை மாதிரி ஆகிட்டான். அடுத்த ட்ரிப்பு அழைச்சிட்டு போனோம்னா டாக்டர் அப்படியே ஒன்றுமே சொல்ல முடியல, நடந்து வர்றாரா அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அப்பா. அவனை 10 வருஷம் பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் அம்மாவை 10 வருஷம் பார்த்துக்கிட்டாங்க. அதை நினச்சி பார்க்கவே முடியாது, யாராலையும் பார்த்துக்கவே முடியாது. என் தம்பி ஒய்ஃபை கொண்டு விட்டுட்டோம் அவங்க அம்மா வீட்டில். இவ்வளோ எங்கள் அப்பாவுக்கு, அவங்க அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்களாம். எங்களுக்கு தெரிகிறப்பே அவங்க அப்பா அம்மாவுக்கு எங்கள் அப்பாவே ஒரு சமாதியெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க எங்கள் சொந்த இடத்துல. நிறைய இருக்குது எங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு. எங்கள் தம்பியோட எங்கள் அம்மாவோட எனக்கு எங்கள் அப்பாவை பற்றி தான் அதிக கவலையாக இருக்கும். இவ்வளோது கஷ்டங்களையும் ஒரு எப்படி அதை இவ்வளோ கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு இவ்வளோ செஞ்சாங்கங்கிறது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். போன வருஷம்தான் என் தம்பி இறந்து போனான். இதுமாரி பல வந்து மனசுக்குள்ளே நிறைய நிகழ்வு இருக்குது எங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு. அவ்வளோ இருக்குது, ஒரு நாள் சொல்லலாம், அவ்வளோ கதைகள் இருக்குது எனக்கு. இதேமாரி கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. நான் எங்கள் அப்பாட்ட நேற்றி கூட ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்பா உங்களோட கதையை நீங்கள் உங்கள் நினைவு தெரிஞ்சதுலேருந்து எழுதுங்க, ஒரு புத்தகமாக ஒரு நோட்டில் எழுதுங்க, அதை ஒரு புத்தகமாக நான் போடுறேன். வேறு யார் படிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கனாலும் அதை வர்ற பேர பிள்ளைங்க, அடுத்த பேர பிள்ளைங்கள்லாம் படிச்சுனாலும் தெரிஞ்சுக்கிட்டோப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா சரிம்மா நான் எழுதுறேன்னாங்க. ஆனால் அவங்களுக்கும் மறந்து போயிடுச்சு, மறந்துடுறாங்க என்ன நடந்ததுங்கிறத மறந்துடுறாங்க. நானே ரொம்ப மறந்துடுவேன். ஆனால் அந்த கதை சொல்ல ஆரம்பித்தோன்னே என் பழசு எல்லாம் நிறைய ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இது என்னென்னு தெரில, நான் சுத்தமாக மறந்துடுவேன். எனக்கே இவ்வளோ ஞாபகம் வர்றப்போ, நம்ம எழுதுகிறப்போ, கதை சொல்கிறப்போ நிச்சயம் ஞாபகம் வரும். காலம்தான் நமக்கு இது எல்லாத்தையும் சரி பண்ணும். எல்லார் குடும்பத்துலேயும் நிறைய இதேமாரி சந்தோஷமான நிகழ்வுகள், வருத்தமான நிகழ்வுகள் நிறைய இருக்கும். எல்லாத்தையும் மாற்றுறது காலம்தான். நாம் இந்த உலகத்தில் எத்தனை நாள் இருப்போங்கிறது நமக்கே தெரியாது, எப்போ சாவு வரும்னு யாருக்கும் தெரியாது. அதனால் இருக்கிற கொஞ்ச காலத்தில் நம்ம உறவுகளோடையும் நண்பர்களோடையும் சந்தோஷமாக இருப்போம். நிறையா உதவி பண்ணியிருப்போம், அவங்களுக்கு நிறைய செஞ்சுருப்போம், அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஒரு சின்ன வருத்தம் உறவுக்குள்ள ஒரு பெரிய வருத்தத்தையும் ஒரு பெரிய பிளவு ஒரு கேப்பை ஏற்படுத்தி விடும். அதனால் ரெண்டு பேரில் ஒருத்தவங்க விட்டு கொடுத்தா நிச்சயம் சேர்ந்து வாழலாம், கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கலாம். அதனால் இருக்கிற கொஞ்ச காலத்தையும் வருத்தப்பட்டுக்கிட்டோம், சண்டை போட்டுக்கிட்டோம், ஒருத்தவங்கள ஒருத்தவங்க நேராக பார்த்து பேசாமையும் இப்படி போகிறத விட்டுட்டு
அதை விட்டு கொடுத்து வாழுங்க. ஒன்றையும் நம்ம சாதிக்க போகிறதில்ல. இந்த உலகத்தை விட்டு போகிறப்போ எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. இது எல்லாமே இப்போ இந்த கொரோனா வந்து நமக்கு பல உண்மைகளை எடுத்து சொல்லியிருக்கு. அதனால் விட்டு கொடுத்து வாழ்வோம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. சாவை நம்ம எல்லோரும் எதிர்கொள்ள தான் போகிறோம். இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக வாழ்வோம். சாவை துணிவுடன் எதிர்கொள்வோம். நன்றி, மகிழ்ச்சி.